நாகை மாவட்டம் மயிலாடுதுறை அருகே கீழையூரை சேர்ந்த பவித்ரா என்ற மாற்றுத்திறனாளி சிறுமி அப்பகுதியில் உள்ள அரசு உதவி பெறும் பள்ளியில் 3ஆம் வகுப்பு படித்து வருகிறார். இந்த நிலையில் இவர் சரியாக படிக்கவில்லை என்று ஆசிரியர் கையில் கத்தியால் குத்தியதாக பெற்றோரிடம் தெரிவித்தார். இதனையடுத்து பெற்றோர் அளித்த புகாரின் பேரில் ஆசிரியர் மீது வழக்கு பதிவு செய்த செம்பரனார் கோவில் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இது போன்ற முக்கிய வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஜே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.